அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள்கு விதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கிழஞ்சிய திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா, சரணம் 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 சரணம். அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது வினை தீர்க்கும் விநாயகன். காஞ்சி மகாப்பெரியவருடைய தொடரில் இன்றைய தினம் ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய மதம் கடந்த மனிதநேய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அது என்ன பிள்ளையார் பாட்டை சொல்லிட்டு மதம் கடந்த மனிதநேய செய்தி? விநாயகர் சதுர்த்தி வருது அப்படின்னு சொன்னாலே ஊரே விழா கோடம் இருக்கும். களிமண்ணில் பொம்மை செய்து அருகம்புல் மாலை போட்டு வீடெல்லாம் மாவளத் தோரணம் கட்டி பழங்கள்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். அதுவும் பிள்ளையார் பட்டியில் கேட்கவே வேண்டாம். அது பிச்சைக்குருக்கள் முன்னின்று நடத்தக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிடா பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி. இந்திய குடவரை கோவில்களில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில் ஒன்று பிள்ளையார்பட்டி. அடையாறில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னை. அந்த சென்னையில் அடையாறு பகுதி உங்களுக்கு ஆலமரம் இருக்கக்கூடிய அந்த அடையாற்று பகுதியிலே ஒரு பெரிய பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த கேட்டவருக்கு கேட்ட வரங்களை கூடிய வினை தீர்க்கும் விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் ஆலயத்திற்கு ஒரு முறை பிள்ளையார் சதுர்த்தி பெருவிழாவை ஒட்டி பெரியவர் வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அங்கிருந்த பெரியவர் பக்தர், அந்த விழா கமிட்டியில் இருந்த ஒருத்தர், நம்ம கோவிலுக்கு பெரியவரே எழுந்தருளி வரப்போகிறார்னு சொல்லிட்டு மலரில் பெரிய ஆர்ச்சி போடணும், வளைவு வைக்கணும், பெரிய மலர் அலங்கார ஜோடனை பண்ணணும். நம்ம வீட்டுக்கு ஒரு விஐபி வரணும்னா வீடை சுத்தப்படுத்துருவோம், கவர்னர் வராருன்னா வீட்டை அல்லதொல்லப்படுத்துவோம், ஜனாதிபதியே வராருன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம். இவர் ஜகத்துக்கே குரு, அவர் வராருன்னா அப்போ அந்த திருக்கோயிலை எப்படி அலங்காரம் செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணி ஒரு பூக்காரரை கூப்பிட்டு வண்ண வண்ண மலர்களால் எண்ணத்தை சேர்த்து அலங்கார வளைவு வைத்து ஜோடனை பண்ணி பெரியவர் வியக்கிற மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொன்ன வரைக்கும் சரி. அதை சொன்னதுக்கப்புறம் அந்த தெருவிலேயே கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற லுங்கி நிறுவனத்தினுடைய அதிபர் ஒரு இஸ்லாமியர், அவரை கூப்பிட்டு இந்த செலவெல்லாம் நீங்கள் தான் ஏற்றுக்கணுன்ட்டார். வரப்போகிறது யார்? இந்து மதத்து அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கரன் நிறவிய காஞ்சி ஸ்ரீமடத்தினுடைய 68வது பீடாதிபதி பெரியவா. எங்கே வரப்போகிறார்? அடையார் பிள்ளையார் கோவிலுக்கு. மலர் தோட்டம் செய்கிறச்சு வரைவு வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறது ஒரு மனிதர். அதற்கான செலவை ஏற்றுக்கிறது யார்? ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆடை நிறுவனமாகிய லுங்கி நிறுவனத்தினுடைய மேலாளர் நிறுவனத் தலைவர் செலவை ஏற்றுக்கிறார். திட்டமிட்டபடி பெரியவா வந்தாச்சு பிள்ளையார் சதுர்த்தியை ஒட்டி நடைபெற்ற அந்த உற்சவ நிகழ்ச்சிக்கு. மலர் அலங்காரம் பார்த்து பிரமிச்சு போகிறார். கூப்பிட்டு யார் பண்ணான்னு அவனை பாராட்டி எல்லாம் பண்ணி அவருக்கு பிரசாதம்லாம் கொடுத்துட்டார். இதெல்லாம் முடிஞ்சோடனே பக்கத்தில் இருக்க அந்த கோவிலை சேர்ந்த அன்பர் பெரியவா மேலே உள்ள பித்தராக இருந்தவர் சொன்னார், இதுக்கான அத்தனை செலவையும் ஒரு பாய் தான், இஸ்லாமியர் தான் ஏற்றுண்டார்னார். நான் போகிறதுக்குள்ளே முடிஞ்சால் அவரை கூட்டின்னு வாங்க பார்த்துருவோன்னார். அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இல்லை நான் செஞ்சதை போய் நானே சுய விளம்பரமாக அவர்கிட்ட போய் நின்று நான் தான் பண்ணேன்னு பெருமை பேசிக்கிறது குச்சமாக இருக்க வேண்டான்ட்டார். பெரியவர் விடைபெற்று போனார். ஒரு 8 ஆண்டுகள் கழித்தது அதே அந்த லுங்கி நிறுவனத்தினுடைய அதிபர் காஞ்சிபுரத்துக்கு போகிறார். ஸ்ரீமடத்திற்குள்ளே போயிட்டார். இவர் வருகையை அடையார் அன்பர் மூலமாக ஸ்ரீமடத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. பக்த கோடிகளை பார்த்து கொண்டே இருந்த பெரியவா இந்த இஸ்லாமியரை பார்த்துட்டார். ரொம்ப சந்தோஷம். நிறையா ஸ்ரீமடத்து மேலேயும் காமாட்சி மேலேயும் இந்துக்களுடைய தர்மகாரியத்து மேலேயும் அன்பு வைத்து மதம் கடந்து நல்லா மனிதநேயத்தோடு செலவு பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம், உங்கள் மனிதநேயத்துக்கு மகிழ்ச்சி, தொழுகையெல்லாம் சரியாக பண்ணுறேளா? 5 முறை தொடரேன் பெரியவா, இல்லை 6 முறை தொடரணும், இல்லை எங்கள் மார்க்கத்தில் 5 தான் சொல்லப்பட்டிருக்கு. விரதமெல்லாம் கரெக்டாக அனுஷ்டிக்கலாம், ஒவ்வொரு பெருநாளுக்கும் விரதம் இருக்கேன் பெரியவா. சரி, 6 முறை அவசியம் தொழுங்கோ, சேமமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏடா நம்ம 5 முறை தானோன்னு பெரியவா 6 முறை தொழுகை பண்ணுறியான்னு கேட்டார். பெருநாள் விரதமெல்லாம் இருக்கியான்னு கேட்டார். தான் புறப்படுறேன்னு சொன்னோன்னு ஒரு சால்வை பெரிய மரியாதையெல்லாம் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு என்னை கௌரவித்தார். எனக்கு தெரிந்த 5 முறை தொழுகை தானே இஸ்லாமிய பெரியவர்கள்ட்ட கேட்டபோது சொன்னாரா? அது ஒன்றும் இல்லை, மெக்காலையும் மெதுனாலையும் ஒரு
தொழுகை தனியாக கூடுதலாக உண்டு, ஐந்து இல்லாமல் அதுக்குன்னு ஒரு தனியான பாங்கு அழைப்பு உண்டு. நீ இருக்கக்கூடிய இடத்தையே மெக்காவாக மெதினாவாக நினைத்து ஆறாவது முறை தொழுகை செய் என்பது தான் நம்முடைய மரபு என்பதை சொன்னவுடன் மெய்சிலிர்த்து போனாராம் அந்த லுங்கி நிறுவனத்து அதிபர். மார்க்கம் கடந்து மனிதநேயத்தோடு பிறருடைய தொழுகையை மனதில் வைத்து தனக்கு ஆசிர்வாதம் செய்த பெரியவாதான் அல்லாவின் உருவமாக நான் பார்க்கின்றேன் என்று கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர். இதுபோன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.